thank mm -hmm. you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்ண்ணா உங்கள் லட்சம் ஃப்ரம் லட்சம் சேனலில் இருந்து இன்னைக்கு நம்ம வந்து தாலி முகப்பு கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட வீடியோ வந்து ஹாரம் வீடியோ இந்த ஹாரம் வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஹாரம் கலெக்ஷன் அதாவது நார்மலாக நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஹாரம் பார்க்கணும் வெட்டிங் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஒரு மூணு சவரனில் கண்டிப்பாக வந்து பார்க்க சொல்லுவோம் இந்த வீடியோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து மூணு சவரன்லேருந்து ஆரம்பித்து அஞ்சு ஆறு சவரனுக்குள்ளே வரக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த ட்ரெயில் பார்க்கறது எல்லாமே மோஸ்ட்லி டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அதுக்குள்ளே தான் வரும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த வீடியோவில் நான் நிறைய வெரைட்டி காமிச்சிருக்கேன் நிறைய ஃப்ளோரல் டிசைனில் இருக்குது காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி உருவம் பதிச்சதும் இருக்குது உருவம் இல்லாத கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது இதுக்கு வேஸ்டேஜும் நான் வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து போத்தீஸ் வர்ண மஹால் ஷோரூமில் இருக்கும் இந்த ட்ரேலில் வரக்கூடியது எல்லாமே த்ரீ செவன் த்ரீ பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி தான் வரும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே ஏ டு செட் அதாவது உங்களுக்கு ஸ்டார்டிங் வீடியோலேருந்து எண்டு வரைக்கும் பார்க்குற எல்லா கலெக்ஷனுமே வித் பேக் செயினோட வரக்கூடிய கிராம் வெயிட் தான் இது எல்லாமே எல்லாத்துக்குமே பேக் செயின் வந்து உங்களுக்கு இருக்கு இதில் டிசைன்ஸும் நிறையா இருக்குது கட் எல்லா விதமான பேட்டர்னையும் இருக்குது இது ரொம்ப நல்லா இருந்தது செயின் பேட்டனும் ரொம்ப அழகாக இருந்தது க்யூட்டான பெண்ணெண்ட் வச்சு வருது லென்த் நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப மிடில் ஹாரத்துக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரியே இருக்கும் அது டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் வரும் நல்ல ஃப்ளோரல் டிசைன் தான் இந்த தடவை நான் பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து மோஸ்ட்லி உருவம் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தேன் ஈவன் கூட இல்லாமல் நல்ல ஃப்ளவர் டிசைன் ஏன்னா நான் ஜென்ரலாக வந்து பீகாக் உருவம் இருக்க மாதிரி பார்ப்போம் பட் இந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ளவர் டிசைன்ஸில் இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிசைனா இது வந்து நல்லா அழகான எம்போஸ்டு டச்சு இது வந்து நக்ஷத்ரா ஹாரம்னு சொல்லுவாங்க நக்ஷத்ரா பேட்டன் வரிக்காய் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வரக்கூடிய பேட்டர்ன் இது இது வந்து முள்ளமுட்டு பேட்டன் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன்லேயே நல்லா எம்போஸ் பண்ணி வரக்கூடிய பெண்ணெண்ட்டு பெண்ணன்ட் கொஞ்சம் ஹெவினஸ் இருக்கும் அண்டு ஒரு யூ டைப் ஹாரம் இது நாலு சவரன் வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சவரன் இது நாலு சவரனுக்கும் அஞ்சு சவரனுக்கும் பார்த்தீங்கன்னா லென்த்தும் வித்தியாசப்படும் பெண்ணெண்டுமே நல்ல கனமாக இருக்கும் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நாலு செவரன் தான் லக்ஷ்மி வச்சு வரக்கூடிய ஒரு அழகான ஹாரம் இந்த ஹாரமுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா டைப் மாதிரி வரும் ட்விஸ் பண்ணி ஹிப் பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணே முக்கால் செவரன் அந்த மாதிரி வரும் இது தேர்ட்டி கிராம்ஸு வித் கீழே ஹேங்கிங்ஸுமே அழகாக கொடுத்துருப்பாங்க இதில் எல்லாத்துலேயுமே வந்து சிங்கிள் ஹேங்கிங் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தாலேயே அதில் மல்டிபிள் ஹேங்கிங்ஸ் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நாலு செவரனில் வரக்கூடிய டிசைனு இந்த பேட்டர்ன் வந்து நீங்க மத்த ஹாரமோட போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்னதா நெக்லஸோட பாரப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூ டைப் மாதிரி கிராண்டா பெரிய ஹாரம் போட்டீங்கன்னா மிடில்லையும் நீங்க வந்து இதை பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் பட்ஜெட் குள்ள ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாரம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு சவரனுக்குள்ள கிட்டியாகவும் உங்களுக்கு வந்து அமையும் டிசைனுமே நல்லா அழகாக பார்வையாகவும் அமையும் இந்த ட்ரேயில் வரக்கூடிய டிசைன்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிசைன் ரீசன் என்னென்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப கிராண்டாகவும் தெரியாது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காது ஒரு மீடியமாக வரக்கூடியது எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் எல்லா ட்ரெஸ்க்குமே பொருந்தக்கூடிய டிசைன் கெட்டியான பேட்டர்னும் கூட நல்லா சிம்பிளாக அழகாக உங்களுக்கு இந்த பேட்டன் வந்துருக்கும் செயின் மாதிரி அழகாக வந்துட்டு பெண்ணெட்டுமே க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க நிறைய சாரீஸ்க்கு எல்லா அக்கேஷன்ஸ்க்குமே நம்ம போடுற மாதிரி இருக்கும் சில அக்கேஷன்ஸ்க்கு ரொம்ப கிராண்டாக வியர் பண்ண முடியாது சிலதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வியர் பண்ண முடியாது பட் இது எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி வரக்கூடிய ஹாரம் அண்ட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக உங்களுக்கு அந்த பெண்டன்ட் டிசைன் அப்படின்றத பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி வந்து உள்ளே கொஞ்சம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க சிலது எம்போஸ் இருக்கும் இது உள்ளே வர மாதிரி பண்ணிவிட்டு செயின்னுடைய பர்டிகுலர் டிசைன் கூட மூணு விதமாக வந்திருக்கும் ஒரு பால் ஒரு ஃப்ளவர் டிசைன் அப்புறம் கீழே ஃபுல்லாக லக்ஷ்மி டிசைன் சொல்லிவிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருந்தது அண்ட் இது எல்லாேருக்குமே பிடிச்ச அழகான மாங்கா மாலை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஒரு மூணு டிசைன் கொஞ்சம் சிம்லராக இருக்கும் ஒன்று மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் எல்லாமே வித் பேக் செயினோட வருது இது சரடு கோர்த்தை மாங்க மாலை இல்லை ஃப்ளக்ஸி மாங்க மாலை நிறைய பேருக்கு வந்து ஃப்ளக்ஸி மாலையும் பிடிக்கும் லைக் இப்போ சரடு கோர்த்து வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு செவரண்ட் போகணும் இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியிலேயே வந்துடும் லென்த் வந்து நல்லா வரும் அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இதெலாம் வந்து ஒரு ப்ளஸ் என்னென்னா ஹிப் நீங்கள் வந்து இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணு டிசைன்லேயுமே வந்து சிமிலராக தான் வருது அங்கங்கே குட்டி குட்டி கெம்ப் வந்திருக்கும் பட் மேங்கோவுடைய அந்த மேலே வரக்கூடிய கட் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் மாறும் அண்ட் மேங்கோட சைஸும் மாறும் இது வந்து அதெல்லாத்தையும் விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தது ஃபினிஷிங் டச்சும் இது வந்து ஒரு மாதிரி மைல்டு ஒரு ஆன்டிக் டச் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அது ஆன்டிக் கிடையாது பட் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் கெம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மேங்கோவுக்கும் நேராகவும் கொடுத்துருக்காங்க ஸோ உள்வரிசை ஃபுல்லாக கெம்பு கொடுத்துருக்கிறதுனால ஹைலைட்டராக தெரியுது உங்களுக்கு அதோடய வெயிட் லெஸ் பண்ணிவிடுவாங்க இந்த நாலுமே நாலு லட்சனு ஒரு கிடையாது ஒரு கொல்கத்தா ஹாரம் சூப்பராக நாலுமே ஃபார்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் வருது இது மோஸ்ட்லி ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் அதாவது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா அஞ்சரை பவுண்ட் அஞ்சரை பவுண்ட்லேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு அஞ்சரை பவுண்ட்லேருந்து ஆறு வரைக்கும் வரும் பென்னண்ட்லாம் நல்லா க்யூட்டாக வந்திருக்கு இதில் இதுலேயும் எதுவுமே உருவம் கிடையாது பிளெயின் கோல்டு இருக்கு எனிஷிங்கும் இருக்கு மூணுமே மூணு டிஃப்ரெண்ட் ஷேப் இது ரொம்ப கியூட்டா இருந்தது இதுக்கு மேட்சிங்கா நீங்க கடாபாங்கில் ரிங்கு இயரிங்ஸு இந்த நாலுத்துக்குமே மேட்சிங்கா வந்து பர்ஃபெக்டா கிடைக்கும் இதில் எனாமல் டச் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியும் ஏதாவது கலர்ஃபுல்லா பிங்காக கொஞ்சம் சில்வரியாக லைக் அந்த க்ரீன் கலரில் சொல்லிவிட்டு அந்த கலர் ஃபினிஷிங் சொல்கிறேன் அண்டு இது எல்லாருக்குமே பிடிச்ச முல்லை மூட்டு மாலை ஃப்ளக்ஸி டைப்பு எல்லாத்துலேயுமே இந்த முல்லை மூட்டு டைப்பு அண்டு மாங்காய் மாலை காசு மாலை எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இது மாதிரி ஃப்ளக்ஸி டிசைனும் வந்திருக்கும் செயின் பேட்டர்னில் அண்டு சரடு கோத்த மாதிரியும் வந்திருக்கும் ஃப்ளக்ஸி டிசைனில் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் ஹிப் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் லைட் வெயிட்லேயே கொஞ்சம் கிடச்சிடும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வெயிட் டிசைன்ஸு பார்வையாகவும் தெரியும் உங்களுக்கு சரடு கோர்த்து வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும் ஸோ அதுதான் நம்ம ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு தேர்ட்டி ஒன் கிராம்ஸ் வருது இந்த பேட்டனை டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பிக்குது இந்த ட்ரேயில் வரக்கூடிய டிசைன் தேர்ட்டி ஒன்னும் போது உங்களுக்கு லென்த்து வந்து நல்லாயிருக்கும் அதுவே நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி போனீங்கன்னா சூப்பர் லென்த் வரும் ஸோ உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுன்றதை பொறுத்து நீங்கள் கிராம் வெயிட்டை ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்ல பார்வையாக வேணும்னா நீங்கள் தேர்ட்டி ஒன் போனீங்கன்னா பக்கவாக இருக்கும் இது எல்லாமே ரிவர்சபிள் நெக்லஸ் டிசைன் ஒன்று ஒன்று செம்ம க்யூட்டாக இருந்தது நல்ல ஒரு பெஸ்ட்டான வெயிட்டில் வந்துருந்தது நார்மலாக ரிவர்சபிள் ஹாரம் பார்ப்போம் பட் காசு மாலை ஃபினிஷிங்கில் வரக்கூடிய அது ஒன்று இன்னொரு சைடு வந்து ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி நான் உங்களுக்கு ஒன்றுனா எடுத்து காமிக்கிறேன் ரெண்டுமே நல்லா இருந்தது இது வந்து நல்லாவே அழகான ஒரு பார்வையான காசு மாலை நெக்லஸு எல்லாத்துலேயுமே பேக் செயினோடு வருது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பின்னாடி சைடு வந்து உங்களுக்கு ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங் சிலது கொடுத்துருப்பாங்க சிலது வந்து ரெண்டு பக்கமே கோல்டு ஃபினிஷிங் தான் இருக்கும் அதாவது பிளைன் கோல்டு ஃபினிஷிங்கு ஆனால் ஒன்று உருவம் பதிச்சது ஒன்று உருவம் இல்லாதது இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு காசு மாலை மாதிரி வந்துட்டு இன்னொரு சைடு வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி வருது ரொம்ப யூனிக்காக இருந்தது பேட்டர்ன் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி பின்னாடி வந்து காசில் என்க்ரேவ் பண்ண மாதிரி ரொம்ப ஒரு அழகான டீட்டெயிலிங்கோடு வரக்கூடிய நெக்லஸ்ஸு இது வந்து ஐ திங்க் கொஞ்சம் சரடு கோர்த்து வரக்கூடிய காசு நெக்லஸ் நினைக்கிறேன் ஏன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது இது வந்து செயின் டைப் உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியுது பார்த்திங்களா பிஃபோர்க்கும் இதுக்கும் ஃப்ளக்ஸிக்கும் காசு அந்த சரடு கோர்த்ததுக்கும் ஃப்ளக்ஸி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இது அந்த பெண்ணன்ட் வந்து குட்டியாக சென்டரில் ஒன்று கொடுத்துருக்காங்க நாலு பவுண்ட் வருது இது இது நான் வந்து க்ளோசர் லுக் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மோஸ்ட்லி காசு டிசைன் வர மாதிரி நிறையா இருந்தது இந்த டிசைன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய மாடல் ஆக்சுவலாக டுவெண்ட்டி த்ரீ கிராம்ஸ்க்கு ஒரு சைட் ஃபுல்லாக ஆன்டிக் டச் வந்திருக்கும் ஒரு சைட் ஃபுல்லாக வந்து பிளெயின் கோல்டில் உங்களுக்கு அந்த டச் வந்திருக்கும் நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு லைட் வெயிட் மாடலும் கூட இது கூட நான் உங்களுக்கு வந்து க்ளோசர் வியூ காட்டுறேன் ஸோ உங்களுக்கு ஒரு சைட் ஃபுல்லாக வந்து பிளைன் கோல்டில் வந்திருக்கும் இன்னொரு சைடு ஆன்டிக் டச்சு இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது ஆன்டிக் ஃபுல்லாக ஒரு சைடு வர்றது ஒரு சைடு பிளெயின் கோல்டு வர்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் ஒரு சைடு அதாவது அந்த பிளைன் கோல்டு வந்து ஃப்ளோரல் ஃபினிஷிங் ஒரு சைடு ஆன்டிக் வந்து பார்த்தீங்கன்னா வரதாவது ஒரு எல டிசைன் லக்ஷ்மி டிசைன் அந்த மாதிரி நகாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் பிளைன் கோல்டு வரதை விட நீங்கள் ஒரு சைடு ஆன்டிக் ஒரு சைடு பிளைன் கோல்டு அந்த மாதிரி போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் மற்ற ஜுவல்ஸோட வியா பண்ணும்போது அப்படி டோட்டலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜுவல்லரி மாதிரி தெரியும் இப்போ இது கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைட் பிளைன் கோல்டு ஒரு சைடு ஆண்டிக் டச் அந்த மாதிரி வருது இது ஒரு சூப்பர் ஹிட் மாடல் டர்க்கி பேட்டனில் நல்ல எலாங்கேட்டட் வேல வரக்கூடிய ஒரு அழகான ஹாரம் டிசைன் நாலுமே நாலு டிஃப்ரெண்ட் பெட்டண்ட்டில் நாலு டிஃப்ரெண்ட் செயின் பேட்டர்னில் வரக்கூடியது ரெண்டு பட்டை மாதிரி வரும் சில பால்ஸ் மாதிரி வந்திருக்கு ஸ்பைரலில் நார்மலாக டர்க்கி அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த கட் ஃபினிஷிங் ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக தெரியும் ஆனால் அதே நேரத்தில் நல்லா பார்வையாக தெரியும் ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் டெலிகேட்டடாக நீங்கள் பார்த்து இருந்து யூஸ் பண்ணணும் மற்றபடி செம்ம ஸ்டைலிஷாகவும் கிராண்டாகவும் நல்லா அழகாக தெரியக்கூடிய ஒரு டிசைன் சொல்லலாம் இதுக்கு இயரிங்ஸ்லாம் நீங்கள் வந்து பேரப் பண்ணிவிட்டு நல்லா அழகாக வந்து ஒரு இதுக்கு மேட்சிங்காக வரக்கூடிய பேங்கில்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டான லுக் வந்து இந்த மாதிரி டர்க்கி டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நார்மலாக டர்க்கி துபாய் பேட்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னோடு நம்ம டச் பண்ணி போடுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் அழகாக தெரியும் அந்த டிசைனை இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச அந்த வரிக்காய் பேட்டன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பேட்டன் இது இதில் பென்னன்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லக்ஷ்மி இருக்கிற மாதிரி தான் பெண்ணன்ட் வந்து இருந்தது ஒரே ஓனத்தில் மட்டும் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொஞ்சம் லக்ஷ்மி இல்லாமல் டிசைன் வந்திருக்கு மற்ற மூணுமே உங்களுக்கு லக்ஷ்மி வச்சு வரக்கூடியது கெட்டி மாடல் உள்ள இதுலேயும் கொஞ்சம் சரடு கோர்த்த மாதிரி தான் வந்திருக்கும் அண்ட் எல்லாமே கொஞ்சம் கெட்டி டைப் வித் பேக் இதில் எனாமல் வச்சு வரக்கூடிய டிசைனு நாலுமே வி டைப்பில் வரக்கூடிய மாடல்ஸ் இது இதுக்கு முன்னாடி யூ டைப்பில் நம்ம நிறைய பார்த்தோம்ல இது நாலுமே வி டைப்பில் வரும் நாலுமே உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு நாலரை அஞ்சு பவுண்ட் அஞ்சரை பவுண்ட் அந்த மாதிரி தான் வரும் நல்ல கெட்டி மாடல் டிசைன்ஸ் இது இதை நீங்கள் வந்து ஹிப் பெல்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஆஹாரமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி வந்து அந்த பெண்ணன்ட்டுக்கு பின்னாடி செட்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு சாரீலெலாம் மாட்டாத மாதிரி இருக்கும் நீங்கள் கூட வந்து எந்த ஜுவல்லரி வாங்கும் மற்ற ட்ரெஸ்ஸஸ்லலாம் மாட்டாத மாதிரி ஃபினிஷிங்லாம் பக்கவாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து ஃபார்ட்டி நைன் கிராம்ஸு இதோட பியூட்டி வந்து பெண்ணன் நல்லா கனமாக கொடுத்துருப்பாங்க சில பேருக்கு செயினை விட எனக்கு பெண்ணண்ட் நல்லா கிராண்டாக தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய மாடல் இது சூப்பராக இருந்தது இது வந்து கொஞ்சம் டர்க்கி டச் கொடுத்துருக்காங்க இந்த ஹாரமில் ஃபார்ட்டி நைன் கிராம்ஸ் வருது இப்போ வரைக்கும் பார்த்த ஹாரம் டிசைன்லேயே இது அப்படியே குவைட் ஆப்போசிட் ஒரு யுனீக் பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு சந்திரஹாரம் டைப்பு பால் செயின் டைப்பு அப்புறம் வந்து த்ரீ ஸ்டெப்பு ஹாரம் டிசைன் இல்லைனா வந்து சைடில் ரெண்டு பக்கம் முகப்பு வச்சு வரக்கூடிய டிசைன் எப்படி வேணால் சொல்லலாம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லேயர் லேயராக வரக்கூடியது டூ ஸ்டெப்லேருந்து ஆரம்பித்து ஃபைவ் ஸ்டெப் வரைக்கும் இருக்குது டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப்லாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒன் கிராம்ஸ் அந்த மாதிரி வரும் அஞ்சு பவுண்ட் வரைக்கும் வரும் அதுவே நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டெப்லாம் போகிறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி சிக்ஸ் கிராம்ஸ் வரைக்கும் வரும் இதில் லக்ஷ்மி முகப்பு வச்சும் ரெண்டு சைடு வர மாதிரியும் இருக்குது முகப்பே இல்லாமல் வெறும் செயின் மாதிரி வர மாதிரியும் இருக்குது அண்டு ரெண்டு சைட்லேயுமே பீகாக் முகப்பு வச்சு வர மாதிரியும் இருக்குது பட் நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு சைட்லேயே அது முகப்பு இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது நீங்கள் வியூ பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் டூ ஸ்டெப்பில் நீங்கள் போனீங்கனாலும் சரி இல்லை த்ரீ ஃபோர் ஸ்டெப்பில் போனீங்கனாலும் ஒரு சைடில் முகப்பு இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு சைட்லேயும் முகப்பு இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் அது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் டிசைன் அண்டு காசு மாலை கலெக்ஷன் இங்கே வந்து நிறைய பார்க்கலாம் ஏன்னா இங்கே வந்து காசு மாலையில் நிறைய நியூ அறிவல்ஸ் இப்போ கொண்டு வந்துருக்காங்க வெட்டிங்காக ஒரு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு நாலு பவுண்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு பத்து பவுண்ட் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸில் காசு மாலை அண்டு மாலை கலெக்ஷன் இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த சரடு கோர்த்து நல்ல கெட்டியான பேட்டனில் கொடுத்துருக்காங்க சில டிசைன் மட்டும்தான் ஃப்ளக்ஸி செயினில் இருக்குது மற்றபடி எல்லா டிசைனுமே சரடு கோர்த்து தான் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாமே பேக் செயினோடு வரக்கூடிய கிராம் வெயிட் தான் இந்த வீடியோவில் மென்ஷன் ஆகிருக்கு மேலே வரக்கூடிய தேர்ட்டி நைனு கீழே நல்லா பெருசாக இருக்கு இல்லையா லாங்காக இந்த ஹாரம் வித் பென் அண்டோடு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு கிராம் அதாவது பத்தே கால் சிவரன் இந்த ஹாரம் ரொம்ப சூப்பர் ட்ரெண்டியான ஒரு வெட்டிங் செட்டு இது வந்து உங்களுக்கு ஆன்டிக் மாதிரி வரக்கூடிய டிசைனை அப்படியே பிளைன் கோல்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க வித் ஸ்டோன் டிசைன் பதிச்சு ஸ்டோனோட வெயிட் லெஸ் பண்ணி வரக்கூடிய கிராம் வெயிட் தான் நெக்லஸ் ஹாரம் மேலே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நேரில் பார்க்க ரொம்ப நல்லா ஒரு நல்ல கிராண்ட் வெட்டிங் கொம்பு அண்டு இந்த ஹாரமும் அதே மாதிரி தான் இதில் வந்து ஸ்பார்க்லிங் ஸ்டோன் மாதிரி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் நல்ல கெட்டி பேட்டர்னு ஃபுல்லாகவே பால் டிசைன் மாதிரி வந்திருக்கும் இதுவுமே உங்களுக்கு வித் பேக் செயின்ோட வருது அண்ட் ஒரு வெட்டிங் கலெக்ஷன் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸுமே அவைலபிள் இருக்குது இதில் உங்களுக்கு வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வந்து ஃப்யூஷனாக கொடுத்துருக்காங்க ஃபைனலாக ஒன்று பார்த்தேன் ரொம்ப கிராண்டான ஹாரம் உண்டு நெக்லஸ் இது இந்த ஹாரமே பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபோர் கிராம்ஸ் வருது இது மாதிரி நிறைய கிராண்டான கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது வெட்டிங்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வளர்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்